ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் போர்னாவினுலகம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து நம்ம தை மாதத்தில் இருக்கோம். ஸோ தை மாதம் முதல் வெள்ளி வந்து நம்ம மாவிளக்கு போடுறது வந்து விசேஷம். எங்கள் வீட்டில் வந்து தை மாதம், ஆடி மாதம் ரெண்டு மாதமும் வந்து நாங்கள் மாவிளக்கு போடுவோம். இந்த வருஷம் வந்து எங்களோட மாமனார் இறந்துட்டதுனால என்னால் வந்து போட முடியல. ஸோ நான் ஆடி மாதம் போட வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசியை வந்து நான் ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அது வந்து நல்ல ஒரு துணியில் பரப்பி வந்து காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ரெண்டு டம்ளர் வந்து மூணு டம்ளர் வந்து அரிசி போட்டிருக்கேன் பச்சரிசி. அது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டே நம்ம ஊற வச்சுட்டு இந்த மாதிரி துணியில் பரப்பி நம்ம காய வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம மாவரைக்கும் போது வந்து மாவிளக்கு வந்து ரொம்பவே நைஸாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் 45 மினிட்ஸ் கிட்டே நல்லா இந்த மாதிரி ஆற வச்சிடணும். ஈரம் இருக்கக்கூடாது, கையில் தொட்டால் வந்து நல்லா ஒட்டிக்கணும். அந்த மாதிரி ஒரு பார்ஷியலி காஞ்ச ஸ்டேஜில் வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நம்ம பவுடர் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால, அம்மாவும் போடுவாங்க வருஷம். ஸோ அம்மாவால் முடியலன்றதுனால திருப்பியும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் போட்டேன். ஸோ எனக்கு வந்து 3 டம்ளர் வந்து அரிசி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசின்னு வைங்களேன், நான் வந்து ஒரு 1.5லேருந்து ஒரு 2 டம்ளர் கிட்டே வெல்லம் வந்து நான் சேர்ப்பேன். வெல்லம் வந்து பாகு வெல்லம் வந்து நல்லா சீவி வச்சுப்பேன். ஸோ அது வந்து நல்லா வந்து சீவி அதெல்லாம் ரெடி பண்ணி முன்னாடினாலே நல்லா அரைச்சிட்டோன்னு வைங்களேன், அது வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாகிடும். முக்காவாசி வந்து சாஃப்டாக தான் இருக்கும், 1-2 குருணை தான் இருக்கும். இந்த மாதிரி சலிச்சுக்கும் போது நமக்கு வந்து மாவிளக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. ஃப்ரைடேலாம் வந்து நம்ம 10:30லேருந்து 12 வரைக்கும் ஒரு அவகாலம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம மாவிளக்கு போட்டுடணும். இதை வந்து நல்லா வந்து நம்ம சலிச்சுக்க போகிறோம். 2 தாம்பாளத்தில் வந்து நான் தனித்தனியாக சலிச்சுக்கிறேன். அந்த திப்பியெல்லாம் வந்து மேலே வந்துடும். நீங்கள் வேணும்னா வந்து அதை திருப்பியும் இன்னொரு வாட்டி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சலிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அந்த திப்பியை வந்து கோலம் போடுறதுக்கு வச்சுக்கலாம். வாசலில் அந்த கோலம்லாம் போடுவோம்ல, அந்த கோலமாவோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 இதுவாக வந்து சலிச்சு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து தைவெள்ளிக்கிழமைன்றனாலே வந்து வாசலில் மாக்கோலம் போட்டுடணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து வருஷம் வந்து மாக்கோலம் போட்டுருவேன். இதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தை நம்ம நசுக்கி வச்சுருக்கோம்ல, அது வந்து சேர்த்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த மாவு சளிச்சு வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்து வெள்ளமாக நல்லா வந்து பிசைஞ்சு போகிறோம். சில பேர் வந்து வாழைப்பழம் தண்ணி அதெல்லாம் ஊற்றி பிசைவாங்க. பட் எங்கள் அம்மா வந்து எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சோண்டு நெய் மட்டும்தான் விடுவாங்க. அந்த நெய் வந்து உருக்கி வச்சுருப்போம், அந்த நெய் வந்து விட்டு தான் பிசைவாங்க. நான் வந்து தண்ணியோ இல்லை வாழைப்பழமோ எதுவுமே சேர்க்க மாட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு 15 நாள் 1 மாதம் இருந்தால் கூட அந்த மாவிளக்கு வந்து கெட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து அந்த மாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகள் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கையில் வந்து நம்ம நசுக்கி விட்டுறணும். இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் ஆகும் இந்த மாவிளக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நான் 2 2 வந்து செஞ்சு வச்சுருக்கேன், ஒன்று எனக்கு ஒன்று அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. அம்மாவுக்கு ரொம்ப முடியல, ஸோ அதனால் வந்து போன வருஷம் நான் போடும்போதே நானே போட்டுறேம்மா நீ போட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் 2 தட்டாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு அதெல்லாம் வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம லலிதாம்பிகைக்கு நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதில் நெய் விட்டு நம்ம வந்து ஏற்றிட வேண்டிதான். நம்ம மனசில் வந்து என்ன ஒரு வேண்டுதல் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாவிளக்கு பண்ணி நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணும்போது அம்பாள் வந்து நமக்கு உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த ஃபீல் இருக்கும், அந்த வைப் இருக்கும், அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிறது நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். நமக்கு எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாவிளக்கு போட்டு நம்ம அம்பாவை வேண்டிக்கும் போது நிச்சயமாக அது வந்து கைகூடி வரும். நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அம்பாள் விளக்கில் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து விளக்கில் தெரிகிறா பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப் வந்து தெரியும். அந்த ஃப்ரைடே தை மாதம் ஆடி மாதம்னாலே நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமமோ இல்லை லலிதா திருசதி அந்த மாதிரி நீங்கள் நிறையா சூத்திரங்கள் இது வந்து நீங்கள் சொல்ல முடியாட்டி கூட நீங்கள் அட்லீஸ்ட் அதை ஆடியோவில் போட்டு கேட்கும்போது உங்களுக்கு அந்த லக்ஷ்மி கடாட்சம் வந்து இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம்.
இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு நீங்கள் வந்து அம்பாவை வழிபடும்போது அந்த விளக்கு எரியிற நேரத்தில் நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னீங்களா, அது வந்து அவ்வளோ விசேஷம். அதுக்கப்புறம் அதை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் யார் இருக்காங்களோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் பார்க்க கொடுக்கும்போது நம்ம வந்து அம்பாலோட கடாட்சம் நமக்கு இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஒரு 40-45 minutes வந்து நல்லாவே எரியும். நம்ம நெய் மட்டும்தான் விட்டு இதில் ஏற்றிருக்கோம், அதனால் வந்து அதுவுமே ரொம்ப சூப்பராக தெரியுது பாருங்கள். அந்த சந்தனம் குங்குமம்லாம் இட்டு நம்ம வந்து என்ன வேண்டிக்கிறோமோ, நமக்கு என்ன விதமான ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அம்பாள் வந்து அதை நிறைவேற்றி கொடுப்பா. அது வந்து தானாகவே குளிரணும், ஒரு 10 அந்த மாதிரி நம்ம எரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிர் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போதுமே குளிர் பண்ண மாட்டேன், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 கிட்ட எரியும், அதுக்கப்புறம் தான் அது வந்து சாந்தி ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து விட்டுருவேன், அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம என்ன வேண்டுதல் நமக்கு மனசில் இருக்கோ, இந்த மாதிரி நம்ம தை மாதம் ஆடி மாதம் நான் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை இல்லைனா 3rd வெள்ளிக்கிழமை ஒத்தப்படையில் தான் வந்து பண்ணுவோம். அப்படியே நமக்கு ஏதாவது ப்ராப்ளம், நமக்கு எல்லாம் பண்ண முடியல அப்படின்னா கூட நம்ம 2rd வெள்ளிக்கிழமை 4th வெள்ளிக்கிழமை தவிர்க்க முடியாத பட்சத்தில் நம்ம அதை செய்யலாம். அம்பாள் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஜொலிப்பாக இருக்கா பாருங்கள், அந்த மாதிரி நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாவிளக்கு போட்டு நீங்கள் அம்பாளை வழிபடும் போது அவளோட லக்ஷ்மி கடாட்சம் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அந்த மாவிளக்கு பிரசாதத்தை வந்து நம்ம தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கவங்க யாருக்காவது கொடுக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த அதோடய பலன் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சாம்பிராணி போட்டு வீட்டை வந்து லக்ஷ்மி கடாட்சமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்க மறக்காதீங்க. நீங்களே வந்து பார்க்குறீங்க எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 4% தான், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் 96%. ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் க்ரோ ஆக முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடிய முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோட எல்லா வீடியோ எத்தனை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.